மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். டெல்லி மாநில முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஷீலா தீட்சித் காலமானார். அவருக்கு வயது 81. மும்பையில் புதிதாக தமிழ்நாடு இல்லம் கட்டப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. வேலூர் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஏசி சண்முகம் தீவிர வாக்கு சேகரிப்பு. புதிய கல்விக் கொள்கையை மாற்றி அமைக்க வேண்டுமென அரசு பணியாளர் சங்க தலைவர் கோரிக்கை. தொழில் நிறுவனங்களுக்கான கட்டுமான அனுமதி இணையதளம் மூலமே வழங்கப்படும் என ஓ பன்னீர்செல்வம் தகவல். திருவாரூர் கூட்டுறவு அங்காடியில் பொருட்களை முறையாக வழங்கக்கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். மழை பெய்ய வேண்டி திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவில் குளத்தில் இறங்கி ஜீயர்கள் 10 பேர் வழிபாடு. மாமல்லபுரத்தில் நடைபெறும் நரம்பியல் மருத்துவ வல்லுநர்கள் மாநாட்டில் 300 வல்லுநர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி அருகே பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் புதிதாக அமைக்கப்பட்ட மதுக்கடை உடனடியாக அகற்றம். உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை பல்லாவரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.